தென்னிந்தியாவை பிரமிப்பில் ஆழ்த்திய தளபதி விஜய். ஆசியாவிலேயே அதிக சம்பளம் ஆகும் நடிகர்களில் ஜாக்கி ஜானை அடுத்து நமது சூப்பர் ஸ்டார் ரஜினியைத்தான் அனைவரும் கூறுவர். ஒரு படத்திற்கு சுமார் 70 கோடி வரை அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்படுவதாக கூறப்படுவதுண்டு. தற்போது ரஜினியின் சம்பளத்தை தளபதி கிட்டத்தட்ட தாண்டிவிட்டதாக கூறப்படுது. சர்க்கார் பிகில் படங்களில் சூப்பர் ஹிட் வெற்றி மற்றும் 280 கோடிக்கு மேல் குவித்த வசூல் இவற்றை வைத்து விஜய் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் 64 படத்திற்காக அவருக்கு 80 கோடி சம்பளத்தை தயாரிப்பாளர் பிரிட்டோ கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. விஜய் இதுவரை வாங்கிய சம்பளங்களில் இதுதான் மிகப்பெரிய தொகை என்றும் கூறப்படுது. தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர். இவர் நடிப்பில் கடைசியாக வந்த மெர்சல், சர்க்கார், பிகில் ஆகிய படங்கள் பிரம்மாண்ட வசூல் செய்து சாதனையும் படைத்திருக்கு. அதிலும் பிகில் படம் 300 கோடி வசூலை கடந்து சாதனை படைத்திருக்கு. இந்த நிலையில் விஜய் மாஸ்டர் படத்தில் நடித்து முடித்திருக்காரு. இந்த படத்திற்காக தான் 80 கோடி சம்பளமாக பெற்றதாக வருமான வரித்துறையினரிடம் விஜய் அறிவிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து தன் அடுத்த படத்திற்கு விஜய் எப்படியும் 100 கோடி வரை சம்பளமாக பெறுவார் என பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கால் நூற்றாண்டிற்கும் மேலாக உச்ச நடிகர் என்றால் அது ரஜினிகாந்த் தான். அவருக்கான சம்பளம் படத்திற்கு படம் அதிகரித்தபடியே தான் இருக்கு. கடைசியாக அவர் நடித்த தர்பார் படத்திற்காக அவருக்கு 80 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில் அடுத்தபடியாக 100 கோடி ரூபாய் சம்பளம் பெறும் பட்டியலில் விஜய் இணைந்திருக்காராம். தளபதி விஜயின் அடுத்த படமான தளபதி 65 படம் குறித்த தகவல்களும் ஏற்கனவே வர தொடங்கியிருக்கு. தடம் படத்தை இயக்கிய மகள் திருமேனி தளபதி 65 படம் இயக்க உள்ளதாக கூறப்பட்டது. பின்னர் அருண்ராஜா காமராஜும் விஜயிடம் கதை கூறியதாக தகவல் வெளியானது. தளபதி 65 படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் ஆக முருகதாஸ் இயக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்த செய்தி ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா ரசிகர்களையும் ஷாக் ஆக வைத்திருக்கு. விஜய் தற்போது தன் திரைப்பயணத்தின் உச்சத்தில் இருக்காரு. எனினும் தளபதி 65 படத்திற்காக விஜயிடம் 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த தகவல் உறுதியாகும் பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை விட அதிக சம்பளம் பெறும் நடிகராக விஜய் மாறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக ரஜினிக்கு நிகரான ஒரு இடத்தில்தான் விஜய் உள்ளார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான பிகில் திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூல் கண்டுள்ளதாக தகவல்களும் வெளியாக இருக்கு. இதையடுத்து அவரது சம்பளம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கு. கடந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் அதிக வசூல் கண்டது பிகில் தான். அந்த வகையில் ரஜினியின் படங்களின் பல வசூல் சாதனையை முறியடித்திருக்காரு தளபதி விஜய். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.